பெரிய பெரிய நண்டு. அம்மா இதுல ஏதாவது மருத்துவ குணம் இருக்காமா நம்ம வயல் நண்டுல? நல்லா திக்கா அந்த மசாலா எல்லாம் அந்த நண்டோட ஒட்டி உப்பெல்லாம் ஏறி சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. அந்த பிளஷ் எல்லாம் அப்படியே புதுசாகவே போடும். அம்மா சூப்பரா இருக்கு. எவ்வளவு பெருசு இருக்கு பாரு, கை எடுத்துறத இருக்கு இருக்கு மேலேயே இருக்கு சூப்பரா. இங்க ஒரு வலகுள்ள காலு மட்டும் தெரியுது பாரு, ஐயோ ஓடிடுச்சு. பார்த்து எவ்வளோ டெக்னாலஜியோட பிடிக்கிறான். இந்த பாருங்க பிடிச்சிட்டான். இப்போ இந்துக்கிட்டு போட்டடிச்சு ஒரு நண்டையும் நான் பிடிச்சிட்டேன். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் மை சேனல் தஞ்சாவூர் ஃபிஷ் கார்டன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருத்திருப்பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற தலைஞாயிறு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நிறையா கிராமங்களில் ஃபுல்லாகவே இந்த டைமில் வந்து சாகுபடி தான் நடக்கும். இங்கே வந்து என் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து வயல் நண்டு எனக்கு எப்போது நான் இங்கே ஊருக்கு வரப்போலாம் இந்த சீசன் கிடைக்கிறப்ப நான் கேட்பேன், எனக்கு பிடிச்சி கொடுப்பாங்க. சரி இதை மக்களும் எப்படி அதை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அது இவனும் என் ஃப்ரெண்டோட அம்மாவும் தான் எனக்கு நண்டு பிடிக்க ஹெல்ப் பண்ணாங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், மீன் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேத்துல நடந்து போறது எம்மாடி அடிச்சுட்டு கஷ்டம் தான். காலை வச்சுக்கிட்டு தெரியுதா தண்ணிய எங்க போறாங்க அப்பா? ஏறிட்ட பாருங்க எவ்வளவு சேரல அப்படியே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க இருக்காங்க, நடுவில் வந்து இந்த மாதிரி சின்ன வாய்க்காக இருக்குது, இதை தான் நான் தாண்டி வந்தேன். அப்பா அதை தாண்டி வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட நம்மளோட முட்டி காலை விட ரொம்ப புதையுது, அதை தாண்டி தான் அப்படியே போகிறேன். இப்போ தான் ஃபுல்லாக வயலாக இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள் எங்கே பார்த்தாலும் வயல். அங்கே தான் இப்போ நம்ம வந்து நண்டு வேட்டைக்கு கிளம்புறோம். எனக்கு முன்னாடி வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, பிடிக்க போயிட்டுருக்கோம். ஏற்கனவே இங்கே கொஞ்சம் அறுப்பு எடுத்துருக்காங்க, அதனால் அது இந்த இடம் கொஞ்சம் காஞ்சிருக்கான வந்து நல்ல களிமண் வயலாக இருக்குங்க. வரப்பில் ஏறிப்போம். இப்போ வயலில் போகிற வரப்புலையுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து நண்டு வலைகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அங்கே தூரத்தில் வந்து கொஞ்சம் நிறையா நண்டு கிடைக்கிது, நிறைய நண்டு ஈஸியாக மாட்டுதுன்னு அந்த தம்பி சொன்னான். அதனால் நானும் அம்மாவும் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கோம். வரப்பில் பாருங்க பில்லு, வரப்பை சுற்றி பார்த்தா அப்படியே பில்லு அடர்த்தியாக இருக்குது, அதனால் இங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடக்கணும். எனக்கு கொஞ்சம் நான் கிராமத்தில் இருந்ததுனால கொஞ்சம் பழகி இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு, ஆனால் இந்த மாதிரி மண்ணில் நான் நடந்ததே இல்லை. ஏய் இங்கே பாருங்க பிடிச்சாச்சு, வாய்க்காலே பிடிச்சாச்சு. இரு மண்ணை கூட நேரத்துக்கிட்ட வைக்கிறேன். இங்கே பாருங்க அதுக்குள்ளே நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ரெண்டு ரெண்டு பிடிச்சாச்சு. இங்கே பாருங்க கிட்ட எடுத்து வச்சுக்க தம்பி, ஆட்டா கிட்ட எப்படி மேயுது பாருங்க.
குறக்குறன்னு மேலே ஏறுது. இந்த மாதிரி வயலுக்கு நடுவில் இருக்கிற வாய்க்கால் தான் இப்போ நாங்கள் வந்து நண்டு வந்து நிறையா இருக்குதுன்னு இந்த குட்டி பையன் சொன்னான். அதனால் நாங்கள் தம்பி நீ நிமிந்து பாட்டு கை காட்டுடி. சரி ஹாய் சொல்லு, உன் பேர் என்ன? பிரதாப்பா. சரி சரி, பிரதாப் தான் இன்னைக்கு நண்டு வேட்டை செய்கிறாரு. நண்டு வேட்டை இந்த பக்கம் பார்த்தா வீட்டுக்கு வந்து இந்த மாட்டுக்கு தேவையான பில்லெல்லாம் ஒரு அண்ணா அரிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எப்படி பச்சை பசேல்னு சூப்பராக ஏ கண்ணுக்கு இதமான வயல்களாக இருக்குது பாருங்க. இதுக்கு தான் நம்ம எப்போவுமே கிராமத்தில் வாழணும் அப்படிங்கிறது. பாருங்க எவ்வளோ பச்சை பசேல்னு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சையாக தாங்க இருக்குது. அதுக்குள்ளே தம்பி இன்னொரு நண்டு பிடிச்சிட்டான் பாருங்க. வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகலை, அதுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ நண்டு பிடிச்சிட்டாங்க. மீன், அது என்ன மீனுமா? குறவையா? ஐயோ வெயில் நாள மாட்டுதாம்மா, வெயில் நாள. ஆமா 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 ஆமா, உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்காங்க அண்ணன் கூட நோக்கி. ஏன் கேமராவுக்கு ஒன்றுமே தெரியல. போடுப்பா. பாருங்க ஓடுதுச்சாமா? பயமா இருக்கு. நறுவன் என்ன நட தம்பி? குறவைக்கு பேர் நறுவங்கீங்க. ஆனா அது நறுவதான், ஒரு ஊருக்கு பேர் ஒரு மாதிரி மாறுது. பாருங்க ஓரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய நண்டு. ஏய் இங்க ரா, நண்டு வளைக்கு பக்கத்துல ஒரு நண்டு இருக்கு. ஐயோ அத்தா கிட்ட கூப்பிடு, பெருசா இருக்குமா? எவ்வளவு பெருசு இருக்கு பேரு? அந்த பிள்ளை எடுத்து விடு, அடிச்சு கடிச்சு விடுமா? இங்க பாரு எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. வந்து கையை எடுத்துருது இருக்கு, இருக்கு மேலேயே இருக்கு. நடுவுல கைய வச்சுடுறோமாமா. ஆமா ஆமா, மீன் அதாவது நண்டு மட்டும் இல்லாமல் அதோட வந்து அந்த வாய்க்காலில் வந்து மீன்களும் இருக்குது. அதாவது குறவை மீன், அதுக்கப்புறம் ஒரு பட்டை பட்டையாக இருக்குது அந்த சிலேப்பி மீன், அதுவும் இருக்குது. இவருங்க தம்பி அதுக்குள்ளே இன்னொரு நண்டு பிடிச்சிட்டு வந்துட்டான். போடு போடு. நம்ம வந்து கடற்கரை கிராமங்களில் வந்து எப்படி கடல் மீன்கள்லாம் இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்தால் இந்த மாதிரி வயல்வெளிகள் இருக்கிறதுல அவங்களுக்கு மக்களுக்கு இதுதான் சாப்பாடு. இந்த மாதிரி வயல் நண்டு, குறவை மீன், விரால் மீன், இதை தான் அவங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இதை பிடிக்கிறது வந்து கை வந்தால் களையாக இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது பார்க்குறப்பவே. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அது ரொம்ப ஆர்வமாக பிடிச்சி கற்றுக்குறாங்க. நண்டாடா
பாருங்க எவ்வளோ நேக்காக அதை மண்ணுக்குள்ளேருந்து அழுத்தி அதை எடி எடுக்கிறான். அலசிட்டு காமி பிரதாப் அப்படியே பிடிச்சிட்டான் பாருங்க. என்ன மீனுமா அது ஆறா? ஐயோ நண்டு திங்கிறதுக்கா வர்றோம். அவங்க வந்தவொடனே ஒரு நாளைக்கு வர்றோம். வரப்பு ஓரத்துலேயே நிறைய வலை இருப்பு பாருங்கள். நம்ம கடல் ஓரத்தில் நம்ம வந்து வலை பார்த்தோம், இங்கே பாருங்கள். இது வந்து வயல் ஓரத்தில் இருக்கிற நண்டு வலை. இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது. முன்னாடி ஓடுதுறவா தம்பி? ஆ நான் இப்போ வந்தது நல்ல சந்தர்ப்பம். ஆ ஆ கா நம்ம நிற்கிறப்ப கடிச்சு விடாதாம்மா. ஆ ஆ பாருங்க இந்த பில்லுக்கு நடுவில் ஒரு வலை இருக்குது பாருங்க, எவ்வளோ பெரிய வலையாக இருக்குன்னு. ஐயோ இங்கே நன்றிருக்கடா தம்பி, அப்படியாடா தம்பி தோ இருக்கு பாரு. இதோ இதோ அந்த வலைக்கு மேலே பாரு, நிறையா குட்டி நண்டு ஓடுது. அந்த இது பாருங்க அந்த பிடிச்சிட்டான். செத்து விட்டா தண்ணியில் ஓடு, ஓட ஊட உயிரோட போகட்டும். இப்போ பாருங்க அடுத்தடுத்ததா வலைகள். ஏ அந்த இருக்கு பாரு வலகுள்ள காலு கடிச்சு விடுமா? பெரிய நண்டு வலகுள்ள நிக்கிறதா? நான் வரவா காலை மட்டும் நிக்கிட்டு வெளில நிக்கிறது நல்லா பெரிய. ஏய் நான் வரவா இரு இரு எடுப்போம். நான் எடுக்கிறேன் அமைதியா. இங்க பாருங்க இங்க ஒரு வலகுள்ள காலு மட்டும் தெரியுது பாருங்க. ஐயோ ஓடிடுச்சு, நான் பார்த்துட்டு தண்ணி எல்லாம் இருக்குப்பா. இந்த பாருங்க அது வந்து கொஞ்சம் இருட்டா இருக்கு பாருங்க, தண்ணிக்குள்ள இருக்கு. தண்ணிக்குள்ள போயிடுச்சு, தண்ணி இருக்கு வலைய தெரியுதுமா மேல. ஆனா சின்ன மீன் தான் நல்லா இருக்குமாமா குழம்புக்கு. ஏ சென்னையா காட்டு அங்க நண்டு வேற கரப்புற கரப்புறன்னு ஏறிட்டு இருக்கு பெரிய பெரிய நண்டு. அம்மா இதுல ஏதாவது மருத்துவ குணம் இருக்காமா நம்ம வயல் நண்டுல? என்னென்னம்மா இருக்கு? அம்மா உங்க காலு இல்ல இருக்குமா ஒரு நண்டு? உங்க பின்பக்கம் குதி கால் கிட்ட பாருங்களேன். ஆ அங்கனதான் அங்கனதான் அந்த ஏறுது பாருங்க, என் கையை வச்சு தள்ளு நீங்க அந்த இடத்துல இருக்கு. மெயினா சளிக்கு சொல்றாங்க நிறைய. அதான் நண்டு ரசம்தான். ராலு குஞ்சு இருக்கு அப்பா, எல்லாமே இருக்கு. இந்த வலைக்குள்ள நண்டு இப்பதான் போயிருக்கு, ஒரே ஈரமா இருக்கு அந்த மண்ணே நோண்டி இருக்கு பேரு. இறைச்சுன்னா தண்ணி இறைச்சிடுவீங்களா? இங்கே ஒரு வலைக்குள்ளே உட்காந்துருக்கிறது தலைவர். ஒவ்வொரு வலைக்குள்ள நிறையா இருக்குது, அப்படியே உட்காந்தே இருக்குது. அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதா நின்று? தோ இருக்கு பாருங்க அந்த வலைக்குள்ளே இருக்குது பில்லுக்கு நடுவில். போய் பார்ப்போமா, பயமாக வேற இருக்கு. சேரு ரொம்ப வழ வழ வழன்னு இருக்கு,
அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது போகிறதுக்கு. இந்த இருக்கு பாருங்க வலகுள்ள, எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே வலகுள்ளற இருக்கு. அப்படியே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வரப்பு அந்த இருக்கு பாரு தம்பி, அந்த கீழே பிடிச்சிட்டியா? ஓடி விட்டா? அப்பா பெரிய நண்டு இல்லடா அப்பா, அப்படியே தெரியல அப்படியே அப்பா, எவ்வளோ பெரிய நண்டு பாருங்க, அதை பிடிச்சிட்டான் தம்பி. அப்படியே அப்படியே வாய்க்கால நிறைய நண்டு இருந்துச்சு. நான் நினைச்சேன் ஓரளவுக்கு ஒரு அந்த அம்மா கிட்ட சொன்னேன் ஒரு நாலஞ்சு இருந்தால் போதுமா அப்படின்னு, பார்த்தா நிறையா இருக்குது. கடை கடைன்னு கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் நிறையா பிடிச்சிட்டாங்க அவங்க. எல்லாம் தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸிக்கா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. எதுமா துழுது தண்ணியிலேருந்து வந்திருக்குங்க. ஆமாம் ஆமாம் ஆறாம் மீன்லாம் மாட்டிடுச்சு. அப்புறம் தான் போய் நம்ம பிடிக்கிறான் பார்ப்போம். நண்டு எடுக்கணுமா மீன் எடுக்கணுமா? யா தம்பி இங்கே வந்து பாடுறா, இங்கே வந்து பாடுறா, உனக்கு புதையுதுடா நம்மளை பார்த்துட்டு. இங்கே பாருங்க ஒரு நண்டு அப்படியே வாயை பொளந்துக்கிட்டு ஏ வெளியில் வருது. அதை கடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக, அது ஆபத்து வரும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே கையை விரிச்சிக்குது பிடிப்பாங்கன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இடையில இந்த யூரியாலாம் போடுறாங்க, அதனால் இடையில சில நண்டுகள் செத்தும் போயிருக்கு. இங்கே வந்து பாருடி காமிக்கிறேன், இந்த ஊருக்கு போயிரு ஒரு நண்டு, இதோ மண்ணுக்குள்ள சக்கா ஆரஞ்சு கலராக தெரியுதா? ஆ அதான் டக்குன்னு குழம்புக்கு ஒன்றும் இல்லைன்னா ஒரு நாலு நண்டை பிடிச்சி டக்குன்னு ஒரு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சமைச்சிடலாம். பார்த்து பிடிப்பா ஐஸ். ஏய் பார்த்து ஒரு குச்சி குச்சி வச்சு அமுக்கிட்டு பிடி. ஏய் சொத்தீங்களா எவ்வளோ டெக்னாலஜியோட பிடிக்கிறான்னு யாருங்க, டெக்னாலஜியோட பிரதாப் நண்டு வேட்டை செய்கிறார். இந்த பாருங்க பிடிச்சிட்டான். அது இந்த வாயை திறந்துக்கிட்டே இருக்கு பேர். இதை கொண்டு போட்டுட்டு வா, நான் அதை பிடிக்கிறேன் எடுக்கிறியா? நமக்கு ஏதோ ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டு எவ்வளோ உஷாராகுது பாருங்க. உஷாராகுது. இரு இரு அதை எப்படி, அதாவது அந்த ரெண்டு காலுக்கும் நடுவில் கையை வைக்கணுமா? சரி நான் ட்ரை பாருங்கள். பயந்து பயந்துக்கிட்டு போட்டடிச்சு ஒரு நண்டையும் நான் பிடிச்சிட்டேன். ஆனால் வயலில் நான் பிடிச்சதே இல்லைங்க, ரொம்ப பயமாக இருந்தது. இன்னுமே கையெல்லாம் அப்படியே விட 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 நடுக்குது. தம்பி கூட பார்த்தான், அப்படி ஒரு நடுக்குது, ஏன்னா கடிச்சு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். படபடன்னு பேசுகிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. விட்டுருமாடா பிரதாப், விட்டுருவோமா இல்லை நம்ம பிடிச்ச நண்டாச்சேன்னு சமைச்சிருவோமா? விட்டுருவோமா? சரி நம்ம மொத மொதல் பிடிச்சி எதுக்கு கொண்டுக்கிட்டு விட்டுடுறேன். வண்டியில் போ. காலைன்னா கூட வந்து பிடிச்சிட்டாங்க, நிறையா நண்டு இருக்குது. எப்படியும் 50 நண்டு இருக்கும்லாமா.
52க்கு மேலேயே தான் இருக்கும். பிடிச்சிட்டாங்க பிரதாப் அம்மா. நான் ஒரே ஒரு நண்டு பிடிச்சேன். பயமாக இருக்குமா, அப்படியே விட 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 நடுக்குதுமா அது, அந்த கடிச்சு விடுமோன்னு. ஆ அதனால் பயமாக இருந்தது. அந்த லாஸ்ட்லையா பா பாருங்க, வச்சு வச்சேர்னு அப்படியே கண்ணுக்கு இதமாக இருக்கு. போமா அந்த இடத்துல இருக்குமா, அப்படியே துள்ளுது கிடந்து. இறால் மீன் நண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு மாதிரி குழம்பு வச்சு அதுவும் நல்லா இருக்கலாமா. காகரி எல்லாம் போட்டு இந்த இருக்கு பாருங்க, குட்டி குட்டி மீன் இறால் நண்டு அதுவும் ஒரு மாதிரி டேஸ்டாக இருக்கும். ஸ்ரீலங்காலெலாம் அந்த மாதிரி தான் சமைப்பாங்க. அந்த இருக்கு பாருங்க வலையில் ஒன்று தலைவர். வலையில் இருக்கும்போது கடிச்சு விடாதாம்மா. அப்பா எப்பா எல்லாமே இன்னைக்கு நல்ல பெருசு, சரியான வேட்டை இன்னைக்கு, நண்டு வேட்டை, பயங்கரமான நண்டு வேட்டை. எல்லாம் பெருத்துட்டு பாதி கொஞ்சம் செத்துருச்சு, பாதி கொஞ்சம் நல்லா பெருத்துட்டு எல்லாமே. இது அடுத்த வருஷம் அடுத்த வயல் வேலை வரைக்கும் எங்கம்மா இருக்கும், வலை வயல்ல இருக்குமா? எறும்பு மாதிரியே தண்ணி தாமா இருக்கு. உங்களுக்கு கூட வர மனசு இல்லை, அருவா இருந்தாலும் அந்த மாட்டுக்காவது கொஞ்சம் பில்லு எடுத்து கொடுத்துருப்பேன். வாங்க மீனாம்மா. ஐயோ குறவை, குறவை குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது, இல்லைம்மா குறவை குட்டி. அப்பா அதே இறைச்ச கரப்புற 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 போதும் போதும் வாங்கப்பா போ. இந்த வயல் நண்டு மாதிரியே அந்த மண்டு வயலில் இருக்கிற நண்டும் ரொம்ப ருசியாக இருக்குமாம்மா. வலையில் இருக்கிறது அந்த வயலில் இருக்கிறது ஒவ்வொரு நண்டுக்கும் ஒவ்வொரு ஆள ருசி இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களோட நண்டு வேட்டம் முடிஞ்சுது. அம்மா வந்து அரை எண்ணெய் குடைக்கு மேலே நிறையா நண்டு பிடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம், போய் அதை சமைச்சி வயலில் பிடிச்சிட்டு அப்படியே நாங்கள் திரும்பி போய்கிட்டுருக்கோம். அந்த அன்னக்குடியில் அம்மா எடுத்துகிட்டு போகிற அன்னக்குடையில் வந்து பாதி அளவுக்கு நண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி 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 குட்டியாக இருக்கிற அந்த குறவை மீன், இங்கே வந்து நறுவ மீனு சொல்கிறாங்க அந்த மீன் எல்லாமே, அப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிற சின்ன சின்ன இறால் எல்லாமே கலந்துருந்தது. எல்லாமே அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். நான் வந்து சேர்றதுல பெரிய இதாக இருக்குது. தாண்டி நாங்கள் திரும்பவும் வீட்டுக்கு போகிறோம். நண்டு எடுத்து சாப்பிட்டு சொல்லுவோம். நல்ல கிரேவி வச்சாச்சு. கெண்ட மீன் ஆச்சனை முடிச்ச கெண்ட மீன் வந்து குழம்பு வச்சிருக்காங்க. அதோட இந்த பிளஷ் எல்லாம் அப்படியே புதுசாகவே போகலாம்.
இதோட அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சமைக்கிறதை பற்றி போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வயல் நண்டு சமைக்க தெரியாது, டைம் இல்லை, அதனால தான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வயல் நண்டு சமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். நான் சமைச்சிருக்கப்ப கூட நிறையா தடவை நண்டு கவிச்சடிச்சிருக்கு. ஆனால் அவங்க சமைச்ச மெத்தட் வந்து அடிக்கடி அவங்க சமைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக அந்த கவிச்சோட வீச்சம் இல்லாமல் நிறையா மருத்துவ குணங்களையும் சொல்லி அவங்க சமைச்சாங்க. அதனால் மறக்காமல் நம்மளோட அடுத்த எபிசோடை மறக்காமல் பாருங்கள். பாய்.